ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லியோ கேமிங். இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேமில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குதிரை சவாரி சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக் மாதிரி இருக்கல, இந்த ஒரு டேங்கர் மேலாம் ஏறி போகிறோம், அதுவும் நம்ம இந்த குதிரையை வச்சு போகிறோம். அதான் குதிரை சவாரி பண்ணிட்டு போகிறோம். இந்த ஒரு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் இம்பாசிபிள் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஸோ அதான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, குதிரை மேலே உட்காந்து ராஜா பகவத் மாதிரி போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஒரு குதிரை வந்து கண்டிப்பாக இந்த ஒரு சேலஞ்ச் பண்ணணும். டேட்டை பார்த்துறேன் இந்த ஒரு ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே, அசால்ட்டாக தாண்டி வந்துட்டேன் அதெல்லாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே போகணும். ஆ, ஜம்ப் பண்ணுறான். ஆ, சூப்பர்ரா, அடுத்த சூப்பர்ரா, தாண்டிட்டாங்க. இன்னும் நான் போக மாட்டேன். அடே, குதிரை போட போயிரு போயிரு. எங்கே பாதி தூரம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி விட்டாங்க. ஸோ சேட். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். நல்லா தானடா போயிட்டு இருந்துச்சு. சரி, பார்த்தீங்கன்னா திடீர்னு தள்ளி விட்டாங்க கீழே. ஸோ நானும் ட்ரை பண்ணேன், அந்த ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு குதிரை. ஓகே, குதிரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக தான் ஓடுது. ஸோ இது ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியலை. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் இந்த அசால்ட்டாக இந்த ஒரு இடத்துக்கிட்ட வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், இது சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஓகே, அசால்ட்டாக தாண்டலாம். டேடே, இங்கே பார்த்தீங்கன்னா அது சுற்றிக்கிட்டு இருந்துச்சா, நான் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக தாண்ட ஜம்ப் பண்ணேன். பார்த்தீங்கன்னா குதிரை கீழே விழுந்துருச்சு. சரி, ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா மூணாவது தடவை ட்ரை பண்ணுறேன். ஸோ கடுப்பாகுதுல. சரி, ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். என்னடா எட்டு போடுறேன். ஸோ ஓகேங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு தெரில. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குதிரை வந்து எட்டுலாம் போடுது. ஸோ மறுபடியும் ஜம்ப் பண்ணுறான். ஹை ஜம்ப், ஜம்ப் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ வந்து அந்த இடத்துல தான் விழுந்தோம். சரி, கரெக்டாக ஜம்ப் பண்ணுறான். என்னடா கைஸ், ஏன் குதிரை என்ன ஆமாம் திடீர்னு ஹைட்டாக பிறகுது. ஸோ இது அப்படியே ஜம்ப் பண்ணி சேலஞ்சை முடிச்சிடலாம். ஸோ ஜம்ப் பண்ணுறான், இங்கே மாட்டிக்கிச்சேங்க. என்னடா இது, ஒரு தடவை கூட ஜம்ப் பண்ண முடியல. சரி, ஓகே, என்னடா நீங்கள் செத்து போயிட்டான்னு வந்துச்சு. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் காணாமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல குதிரை தனியாக விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மறுபடியும் இந்த ஒரு அட்டம் ஃபோர்த்து டைம் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த ஒரு இடத்துல தான் நம்ம அந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம். இந்த வாட்டி கரெக்டாக குச்சிடலாம். கரெக்டாக குச்சிட்டேங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து இப்போ தாண்டா செவ்வாழை தாண்டிட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணுறோம், இன்னொரு ஜம்ப்பு. அடுத்து டே டே, மறுபடியும் சொதப்பிட்டேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் அந்த ஒரு ட்ராக்கில் என்னால் ஓட்ட முடியல குதிரையை. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராக்கை மாற்றி பார்ப்போம். குதிரையை வந்து ட்ராக்கில் தான்டா ரேஸ் ஓட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். குதிரை எப்போவுமே ட்ராக்கில் தான் ரேஸ் ஓட்டும். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த ஒரு சேலஞ்சை அடுத்துட்டு வந்து இந்த ஒரு இதில் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஒரு ரோலை ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே, இங்கே ஒரு இடம் இருக்குது. சரி, இந்த இடத்துல போய் ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு இடத்துலலாம் பைக்கில் போய் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது, இது ஒரு இம்பாசிபிள் சேலஞ்ச். ஓகே, இந்த ஒரு இடம் நல்லா இருக்கேன். அசால்ட்டாக ஏறுதுங்க குதிரை. என்னடா படி ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு குதிரை. சரி, ஓகே, பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹைட்டாக போயிட்டுருக்கு. ஏதாவது தாண்டுற ஜம்ப் பண்ண வேண்டிய இடம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜம்ப் பண்ணிடலாம். அப்படி ஜம்ப் பண்ணலன்னா கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் ஃபெயில் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஜம்ப் இருக்குன்னு பார்க்கலாம். என்ன போய்கிட்டே இருக்குது. டெட்டே, எங்கடா எங்கே போகிறதுங்க, அவ்வளோ தூரம் இப்படி ஜம்ப் பண்ண முடியும். ஏய், இந்த ஒரு இதுவும் வேணாம். சரி, பார்த்தீங்கன்னா குதிரை வந்து கீழே விழுந்து கை கால் உடையலை. சரி, ஓகே, மறுபடியும் கீழே விழுவாமே குதிச்சு வந்துட்டோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ட்ராக்கை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் ரெண்டு ட்ராக் ட்ரை பண்ணியிருக்கோம், அடுத்த ஒரு ட்ராக்கை ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மூணாவது ட்ராக் வந்து இப்போ போயிட்டுருக்கீங்களா, இந்த ஒரு இடத்துல வந்து ட்ரை பண்ணலாம். பைக்காக இருந்தால் அசால்ட்டாக தாண்டிடுவேன். ஸோ இது குதிரையாக இருக்கிறதுனால தாண்ட முடியலை. பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே, இந்த ஒரு ட்ராக்கில் ட்ரை பண்ணலாம். அடே குதிரை, இந்த வாட்டியாக கரெக்டாக போயிடுறா, சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தேன். சரி, பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டே தாண்டிடுறா. அடே, ரெண்டு ஜம்புக்கு மேலே தாண்ட மாட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப கஷ்டமான ட்ராக்காக இருக்குது. ஸோ இந்த ஒரு சேலஞ்சு இம்பாசிபிள் சேலஞ்சாக இருக்குது. சரி, அதனால் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு ட்ராக் தெரியுதுங்க, இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதையாச்சும் போய் கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நான் அந்த ஒரு ட்ராக்கில் ஜம்ப் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஓகே, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, பில்டிங் மேலே தாண்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு ட்ராக்கில் போய் பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங் கிட்ட தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக தாண்டிடலாம். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து மறுபடியும் தான் அஞ்சாவது ட்ராக்குன்னு நினைக்கிறேன் இது. ஸோ ஈஸியாக தாண்ட முடியுமா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, பக்கத்தில் வந்துட்டேன், பில்டிங் மேலே ஈஸியாக தாண்டிட்டேன். அடுத்த பார்த்தீங்கன்னா ஈஸியாக தாண்டிட்டேங்க. ஓகே, இந்த ஒரு பில்டிங் மேலே வந்துட்டேன். அதுக்கப்புறமும் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. சரி, அடுத்த பில்டிங்காக இருக்கும் கைஸ், அடுத்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா எங்கேயோ வச்சுருக்காங்க. தாண்டா தாண்டா, எப்படியாவது பில்டிங் பக்கத்துலேயே போயிடுறான். பில்டிங் பக்கத்தில் போயிட்டேன். எங்கே குதிரை வந்து பில்டிங் ஏறுமா பார்ப்போம். என்னடா மாட்டிக்கிச்சின்னு நினைக்கிறேன். இங்கே மாட்டிக்கிட்டேங்க. சரி, ஓகே, கீழேயே போயிடுவோம்.
ஸோ காய்ஸ் இந்த ஒரு சேலஞ்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோ நம்ம வீடியோ சேனலில் வரும். மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் காய்ஸ்.